Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டயட்டே இல்லாம எப்படி weight loss பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல எனக்கு தெரிஞ்ச 5 டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு வந்து வொர்க் அவுட் வாக்கிங் பண்றது கூட ரொம்ப ஈஸி. அத ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ஆனா அந்த டயட் இருக்குறது ரொம்பவே கஷ்டம். அதுலயும் தி ஹவுஸ் வைஃபா இருக்கறவங்க டயட் இருக்குதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதுல மெயினான ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா டயட் இருக்கறப்போ நமக்கு தனியா சமைக்கணும். வீட்ல இருக்கவங்களுக்கு தனியா சமைக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்ல இருக்கவங்களுக்கு நம்ம சமைக்கறப்போ நமக்கு அந்த கர்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம டயட்டில் இருக்கப்போ தான் வேணும்னே நமக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயட்டே இல்லாமல் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நல்லா தூங்குங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்கணும். ஆனால் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளால் அவ்வளோ நேரம் தூங்க முடியாது. பட் நம்ம தூங்கணும். தூங்கினாதான் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம நைட்டில் ஒரு மணி நேரம் லேட்டாக தூங்கினாலோ அல்லது மார்னிங் ஒரு மணி நேரம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாலோ அந்த 1 ஹவர் நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது சாப்பிடுவோம், அப்போ வெயிட் கெயின் ஆகும். நம்ம வந்து ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்குனா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம தூங்குறதுக்கும் நேரம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நமக்கு டைம் கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸ், நல்லா தூங்கணும். என்னோட செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டு வந்து பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். நமக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்தாலும் சரி, பிடிக்காத ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட்டு எடுத்துக்கணும், அந்த ஃபுட்டில் எந்த ஃபுட்டு நம்ம கம்மியாக எடுத்துக்கணும், எந்த ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கணும், எந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற பேலன்ஸ் டயட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வெயிட்டை சீக்கிரமாக குறைச்சிடலாம். அதுக்காக உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், நீங்கள் பிரியாணி சாப்பிடவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ பிரியாணி வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஆஃப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பீஸா உங்களுக்கு பிடிக்கும், பர்கர் பிடிக்கும்னா பீஸா வந்து 8 பீசஸ் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி 2 பீஸ் மட்டும் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து பேலன்ஸ் பண்ணினாலே நம்ம வெயிட்லாம் தன்னால் நடக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு நாளைக்கு 7-8 கப்ஸ் ஆஃப் காஃபி குடிக்கிறவங்க இருப்பாங்க. நான் அந்த காஃபியை டோட்டலாக கம்மி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். ஏன்னா காஃபியில் வந்து நம்ம சுகர் போடுறோம். ஸோ சுகர் இருந்தாலே நம்ம வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஆகும் சீக்கிரமாக. ஸோ இந்த பேலன்ஸாக நம்ம டயட் எப்படி நம்ம பேலன்ஸாக ஃபுட்டு எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம வெயிட் லாஸ் தன்னால் நடக்கும். அப்புறம் வந்து என்னோடய தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஜிம்முக்கு தான் போய் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜிம்முக்கு போய் நம்ம வெயிட் அதிகமாக தூக்கி வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட் ரொம்ப ஹார்டாக பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். வாக்கிங் போகலாம். ஒரு ஸ்டார்டிங்கில் 10 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறது உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா சிங்கிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி இல்லை, உங்களை வந்து ஒரு ஹோல் டே நீங்கள் பிஸியாக வச்சுருக்க மாதிரியே வச்சுருங்க. ஸோ நம்ம கேலோரிஸ் வந்து அதுலேயே பேர்ன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் தன்னால் நடக்கும். என்னோடய ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நைட்டில் வந்து ஹெவி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டில் வந்து ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டில் இந்த பிரியாணி, இந்த ரைஸ் ஐட்டம்ஸை நைட்டில் கம்மி பண்ணாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும். அதே மாதிரி நைட்டில் வந்து டின்னர் மேக்ஸிமம் 7 o'clockலேருந்து 8 o'clockல எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த 8 o'clock நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் 8 or 9 நீங்கள் டிஃபன் எடுத்துக்கிருவீங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நைட்டு 7 o'clock நீங்கள் சாப்பிட்டு அடுத்த நாள் 9 o'clock சாப்பிட்டிங்கன்னா இந்த இடையில இருக்க இந்த டைமிங் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. நைட்டில் ஹெவி ஃபுட்டு வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை நீங்கள் ஈவினிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்னோட லாஸ்ட் டிப்ஸ், ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு கோல் வச்சுக்கணும். இப்போ நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயருக்குள்ளே நான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் ஃபிட் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் யோசித்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம். நம்ம வெயிட் லாஸில் இருக்கப்போ நம்ம வீட்டில் சமைச்சு கொடுக்குறப்போ அதை பார்க்குறப்போ நமக்கு கர்விங்ஸ் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டட்டா பாய்.